தாயாய் மலையை தருவானே, தாராது ஒளிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ? நம்பி இனித்தான் நல்குதியே, தாயே என்று உன் தாளடைந்தேன், தயா நீ என்பால் இல்லையே, நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவா? நான் உனக்கு தேவையில்லையப்பா, இறைவன்ட்ட கேட்கிறார். இனி உனக்கு எல்லாரும் பூரணன்னு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. பூரணங்கிறது எல்லா குறைவிலா நிறைவு கோயிலா அமுது. பூரணங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியவன் தான் பெயர் பூரணன். எல்லாத்தையும் உள்ளடக்கிற ஒரு பொருள்ல இருந்து நான் வெளியே வந்துட்டோம்னா உனக்கு குறைவு தானே? நீ குறைவிலா நிறைவுன்னு உனக்கு சொல்லிக்க முடியாதே, நான் உனக்கு வேண்டாமா? இப்ப என்னைய பிரிச்சு வச்சுட்டு நீ என்னோட நீ பூரணன்னு எப்படி பேர் வாங்கிக்குவ? அப்படி பேர் வாங்க முடியாது, அதனால என்னை சேர்த்து வச்சுக்கோ. எப்படி இறைவனோட மல்லுக்கு நிக்கிறார் பாருங்க, அந்த உரிமை நமக்கு வேணும். இறைவன் நமக்கு எது செஞ்சாலும் அதை ஏன்றுக்கொள்ளக்கூடிய பக்கம், ஏதோ நமக்கு ஒரு பதிவு இருக்குது அதை கழிக்கின்றாங்கக்கூடிய பக்கம். அதனால நான் ஏன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவோ, நான் உனக்கு வேண்டாமா? தாயாய் மலையை தருவானே, தாராது ஒளிந்தால் சவலையாய் நான் ஏன் கழிந்து போவேன்? இறைவன் இங்க நான் உன்னை வந்து எப்படி சொன்னேன், அருள் நனி சுரக்கும் அமுதே போற்றி அப்படின்னு உன்னை பாடினேன். அருள் வந்து நனி சுரக்கும், இடையீடில்லாது சுரந்து கொண்டே இருக்கும். உன்னை பற்றி நான் எப்படி போற்றினேன், பால் நினைந்தோட்டும் தாயினும் சாலப்பறிந்து. குழந்தைக்கு பசிக்குமேனு நினைக்கும் போதே தாய்க்கு பால் சுரக்கும், அருள் நனி சுரக்கும் அமுதுன்னா குழந்தை அழுத பிறகு. மூன்று வகையான தாய்ங்கிறத ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதிவு பண்ணுவார். முதல் தாய் குழந்தை அழுமேனு நினைச்ச உடனே அவளுக்கு மார்பகம் சுரந்து பால் வந்துருமா, அது முதல் தாய். குழந்தை அழுத பிறகு பால் சுரக்கக்கூடியவா இரண்டாம் தாய். பால் அழுத குழந்தை அழுத பிறகும் மடியில் எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கு பால் ஊட்டும் போது கூட பால் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சுரக்குன்னா அவ கடைத்தாய் அப்படிம்பார். உன்னை வந்து நான் எப்படி நினைச்சேன், அருள் நனி சுரக்கும் அமுதேன்னு நினைச்சேன். அருள் நனி அருள்ங்கிறது அருள் ஊற்று, நனி இடையீடில்லாமல் சுரந்து கொண்டிருக்கக்கூடிய ஊற்றுன்னு நினைச்சேன். அப்ப தாயாய் முலையை தருவாய், நீ பால் நினைந்தூட்டும் தாயின்னு நான் நினைச்சேன். அப்ப நான் வந்து சவலையாய் கழிந்து போனவன, சவல குழந்தைன்னா அந்த குழந்தை இரண்டு வயது பூர்த்தியான பிறகு இன்னொரு குழந்தை தாய் கருவுற்று பெற்றால்னா இந்த முதல் குழந்தை சவலை ஆகாது. இந்த குழந்தை ரெண்டு வயதுக்கு முன்னால இந்த தாய் கருவுற்றால்னா இந்த குழந்தையை பராமரிக்க முடியாது, வயிற்று குழந்தையும் அவளால சமாளிக்க முடியாது. அப்ப இந்த குழந்தையும் பராமரிக்க முடியாம வயிற்று குழந்தையும் பேண முடியாம இருக்கிறதுக்கு பேர் சவலைன்னு பேரு. அப்ப நான் வந்து நீ எனக்கு பால் ஊட்ட மறுத்து நீ எனக்கு உன்னுடைய அருள் நனியை சுரக்க மறுத்தாயானால் நான் சவலை போல தேய்ந்து விடுவேனே, எனக்கு இது உனக்கு சம்மதமா? உனக்கு ஆட்பட்ட பிறகும் ஒரு உயிர் சவலையாக இருக்க வேண்டுமா? சவலைனா முழு வளர்ச்சி பெறாத அப்படின்னு பேர். இப்ப வளர்ச்சி பெறாத ஒரு குழந்தையாக நான் வாழ வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார் இறைவன்ட்ட. தாயாய் மலையை தருவானே, தாராது ஒளிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனு. நான் சவல குழந்தை மாதிரி ஒன்றுக்கும் பயன்படாது, இந்த உலகியல் அனுபவத்திற்கு எதற்கும் அந்த நுகர்ச்சி பொருள் எதையும் அனுபவிக்க இயலாத ஒரு குழந்தையாக ஆகிவிடுவேன், அது உனக்கு சம்மதமானு கேட்கிறார். தாயே இன்று உன் தாள் அடைந்தேன், தாள் அனுபவம் பெற்றால் அந்த தாய் அருணனி சுரக்கும் அமுதாக எனக்குள் தாள் அனுபவம்ங்கிறது சிறநட சிற்றம்பலத்தில் சகசிரதல தாமரையாக மலர்ந்திருக்கக்கூடியது. அந்த சகசிரதல தாமரையிலிருந்து அருள் நனியாக இன்ப ஊற்றாக இறை ஊற்றாக இறைவன் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். அந்த இறையூற்றை பெற்றுக்கொண்டு நான் வாழ வேண்டியவன். நீ தயா, நீ கருணையே வடிவானவன், நீ அந்த தயையை அந்த கருணையை என் மீது செலுத்த மறந்து விட்டாயானால் அந்த அருள் நனி அது சுரக்காமல் நின்று விட்டால் நான் சகசிரதல தாமரையிலிருந்து பெறக்கூடிய அந்த தேனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் சவலை மாதிரி உலக முயற்சிகளுக்கு ஆளாவேனே தவிர அருளியல் நிகழ்ச்சிக்கு நான் ஆளாக மாட்டேன், இதுதான் உன்னது திருவுள்ளமான்னு கேட்கிறார். தாயே என்று உன் தாள் அடைந்தேன், நீதான் தாய், நீ அருள் நனி சுரப்பா என்று உன் தாள் அடைந்தேன், தயா நீ என்பால் என்பால் உனக்கு தய இல்லையா, என்பால் தயா நீ இல்லையா, எனங் என்பால நீ கருணை காட்டவில்லையா அப்படின்னு கேட்கிறார். நான் ஏன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாமோ? நீ முதல்ல என்னை ஆட்கொள்ளும் போது அருள் அனுபவம் அனைத்தையும் கொடுத்து பரிபூர்ண நிலையில் என்னை வைத்திருந்தாய், இப்போது என்னை அந்த அருள் அனுபவ பிழிவிலிருந்து தள்ளிவிட்டாய், நான் உனக்கு அடிமையாக வேண்டாமா? நான் உன்னுடைய குழந்தையாக இருக்க வேண்டாமா? நீ மீண்டும் அருள்நனியை சுரந்து என்னை முழு வளர்ச்சிக்கு ஆளாக்க வேண்டாமா? இதுதான் உன்னுடைய கருணை பொழிவுக்கு அழகா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்தது என்னுடைய குற்றம்தான் அவர் உணர்ந்தாரு. என்னுடைய குற்றம்னாலும் என்னுடைய முயற்சினால நான் உன்னை அடைய முடியாது,
ஏன்னா இப்ப நான் முழு வளர்ச்சி பெறாமல் சவலை குழந்தையாக தேய்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால என்னை வளர்ச்சி பெற செய்வதற்கு உன்னுடைய கருணை பால் எனக்கு வேணும், அருள் நனி வேணும், அதை சுரந்து என்னை ஏன்றுகொள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேன்கங்கையை வானமுதை என் உடலுக்குள் செலுத்தி என்னை முழு வளர்ச்சி பெறச் செய்து நான் ஒளிமண்டல அனுபவத்திற்குள் என்னை அழைத்து செல்லுங்கக்கூடிய சாரத்தை உள்ளடக்கி உலகியல் சிந்தனையில இதை சொல்றார். தாயாய் மலையை தருவானே, தாராது ஒளிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதீர். தாயே என்று உன் தாள் அடைந்தேன், தயா நீ என்பால் இல்லையே, நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாகும்.